நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்ட்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேச்சரவாளர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆராதிப்பம் வாருங்கள் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தரும் அநேகம் ஆயிரமான ஜனங்கள் இந்த ஆராதனையின் வேலையில் எங்களோடு இணைந்து உங்கள் வீடுகளில் பல்வேறு இடங்கள்லேருந்து நீங்கள் எங்களோடு இணைந்து ஆண்டோட நாமத்தை உயர்த்தி கொண்டே வருகிறீங்க. நம்ம துதிப்பதன் மூலமாக ஆண்டோட ஆராதிக்கிறதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்க்க முடியுதுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டோட அநேகருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். உற்சாகமே இல்லாமல் இருந்தேன், ஆனால் ஆராதனை முடிவில் ஆண்டோர் என்னை பலப்படுத்தினார். எனக்குள்ள சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குற தெய்வமாக இருந்தேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய கூடாரத்தில் எங்களோடு இணைந்து அவனோட பாடி துதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஹலேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹலேலூயா அமேன். பாடி துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் வந்து ஆளுகை செய்யும். ஒவ்வொரு வாரமும் பல்வேறு ஊழியர்கள் வந்து உங்களை பாடல் ஆராதனை நடத்துகிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த ஆராதனையின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது. ஏன்னா வானத்தில் பரலோகத்தில் 24 மணி நேரமும் தூதர்கள் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது கூட மனிதர்களாகி அவரை பாதபடியாம் பூமியில் வாழ்கிற நம்ம வாய்களை திறந்து துதிக்கும்போது ஆண்டவர் இறங்கி வந்து நம்ம துதியில் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் இவ்வளமாக சொல்கிறார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் நம்முடைய துதிகளுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இப்போ வித்தியாசமாக இருக்கலாம், நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் குழம்பி கொண்டிருக்கலாம். நல்ல மனதார துதிக்க 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 ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் உங்கள் மத்தியில் உங்கள் வீடுகளுக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நாளில் கூட நல்ல ஆண்டவருக்கு இடம் கொடுத்து உற்சாகமாக ஆண்டவரை பாடி துதிக்க இருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் தெய்வ ஊழியர் சகோதரர் சாம் மோசஸ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த நாளில் கூட பாடல் ஆராதனை உள்ள உங்களை வழி நடத்துவதற்காக அவங்க நம்ம மத்தியில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க ஆராதனையின் மூலமாக பாடல்கள் மூலமாக அநேக ஆயிரமான ஜனங்கள் ஆற்றப்பட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் தேற்றப்பட்டாங்க, சந்தோஷமாக்கப்பட்டாங்க. இந்த நாளில் கூட அவங்க நம்ம மத்தியில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அவர்களோடு இணைந்து பாடி துதிக்க துதிக்க விசுவாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த மாலை வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, போதுமானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மகிமையான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார கர்த்தரை துதியுங்க. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றுகிறவர். அவர் தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம், அவர் தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. நீங்க துதிங்க. ஓ ரபா நஷந்தலா. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவரே நீர் வாரும் அப்பா. ஆவியானவரே நீர் வாரும் ஆண்டவரே. உடைந்து போய் இருக்கிற இருதயங்களை தேற்றுவீராக. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நல்ல கைகளை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கே துதி இருக்கிறதோ கத்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். துதிக்கிறதான இடங்களிலே கத்தர் இறங்கி வருவார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவரை உயர்த்தும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
தாவீது சொல்லுகிறார் நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவ துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் நல்ல வாய்களை திறந்து இந்த சத்தம் போதாது நல்ல சத்தத்தை உயர்த்தி ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரே என்ன கடங்காத நன்மைகளை செய்திருக்கிறாரே இன்றைக்கு நம் உயிரோடு இருப்பது கிருபை நம் வாழ்வது கிருபை நம் சுவாசிப்பது தேவ கிருபை என்றைக்கோ நாம் அடிந்து போக வேண்டியது என்றைக்கோ நாம் மூழ்கி போக வேண்டியது நல்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்தாரே நடத்தி வந்தீரப்பா நடத்தி வந்தீரே நீங்களை நடத்தி வந்தீரே மனுஷன் நம்மை நடத்தல கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார் கர்த்தரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார் ஓ தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல அவருடைய தோளில் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது போராட்டங்கள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்து நின்ற போது ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து கைவிடாமல் நடத்தி வந்தாரே ஓ உமக்கு நன்றி ஓ ரதலதனம சந்தரபா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது சொல்லுங்க உங்க கிருபைதா கிருபதா என்னை நடத்துகின்றது கிருபையே 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 மாறாத நல்ல மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த உணர்ந்து சொல்லல ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லா ஆண்டவரே உதவி செய்த ஒத்தாசை அனுப்பினீரே கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரிய மீண்டும் சொல்லுங்க உங்க அன்பு பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா உங்க அன்பு பெரியது உங்க கிருபை பெரியது
சொல்லுங்க உங்க அன்பு பெரியது உங்க கிருபை உங்க தயவு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா அன்பு பெரியதப்பா மனிதர்கள் எல்லாம் எங்களை மறந்த போது மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்ட போது ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே மலை போல நம்பியிருந்த மனிதர்கள் எல்லாம் விலகி போன போது கிருபை விலகாமல் எங்களை காத்தது நல்ல கைகளை உயர்த்த முடியுமா கைகளை உயர்த்த முடியுமா சொல்லுங்க அன்பு பெரியதப்பா நான் உயிரோடு இருக்கிறது கிருபை உங்க தயவு உங்க தயவு உங்க தயவு கத்துடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது கத்துடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அது வீணாய் போகாது வேதத்துல வாசிக்கிறோம் அண்ணா தன் இருதயத்தை கத்துடைய சந்நிதினத்தில கத்துடைய பிரசன்னத்தில கத்துடைய சமூகத்தில ஊற்றிவிட்டால் என்று வாசிக்கிறோம் அதற்கு பிறகு அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை துக்கமுகமாய் இருக்கவில்லை அண்ணால் உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வார்த்தையினால் காயப்பட்ட ஒரு ஸ்திரீ தன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றினார் ஆண்டவர் சமூகம் தாங்க நம்மை தேற்றோம் கர்த்தருடைய சமூகம் உங்களை உயிர்ப்பிக்கும் கர்த்தருடைய சமூகம் உங்களை பலப்படுத்தும் கர்த்தருடைய சமூகம் உங்களை விடுவிக்கும் நல்ல ஆவில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுக போல உருக செய்யும் இன்னைக்கு பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள் பர்வதம் போல இருக்கிற வியாதிகள் பர்வதம் போல இருக்கிற கடன் பாரங்கள் பர்வதங்களை போல இருக்கிற மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் ஓ ரபன ஷந்தரபா ஓ ஹல்லேலூயா எங்களை நடத்துகிற தேவனே எங்களை நடத்துகிற தேவனே எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க உமக்கு நன்றி நம்மை மறவாமல் நடத்துகிறவர் மறவாமல் நடத்துகிறவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க நல்ல கரங்களை திரி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஹல்லேலூயா என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் கைகளை திரி பாடலாமா என்னை மறவா வல்ல ஜீவ வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனே காய் என்றதாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனே காய் என்றதாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் சொல்லுங்க என்னை மறவா நல்ல கரங்களை தட்டி பாடலாம் பயப்படாதே பயப்படாதே வாழ கரத்தாலே
பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பயப்படாதே மலைக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் என்மேல் நிர்வகித்ததினா பறிக்க இயலாதேவரும் என்னை பாசம் என்மேல் பறிக்க இயலா என்னை மறவா என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தாயவா நல்ல உற்சாகத்தோடு என்னை மறவா உந்தன் தாயவா தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் வாரைந்தீரென்றோர் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகழிடமே உள்ள கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் ஆமே என்னை மறவா என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவா சொல்லுங்க என்னை மறவா இயேசு நாதா தயவா உன்னை தொடுவோன் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே அக்கினியின் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் ஆமேன் சொல்லுங்க அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே என்னை மறவா சுனாதா உந்தன் தயவா சொல்லுங்க என்னை மறவாதவரே உந்தன் தயவா என்னை முற்றும் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க என்னை முற்றும் ஸ்தோத்திரம் எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் ஆமென் அவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லுங்க எப்படியும் எப்படியும் வருகையிலே சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா நல்ல கைகளை தட்டி பாடலாம் என்னை மறவா உந்தன் தயவா போற்றி துதிப்போம் போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயம் உடனே போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயம் உடனே நேற்றும் நேற்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே நாம
என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் இன்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல சந்தோஷமா பாடலாமா? ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா சொல்லுங்க. நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் எல்லாரும் சொல்லு இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் ஏசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் ஏசரே சுவை நான் என்றும் கோர பயங்கரமான கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் ஆமென் கொடி அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே காக்கும் காரம் கொண்டு அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என் நாமமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் என்றும் சொல்லுங்க. என் நேசர் என் நேசரே சுவை நான் என்றும் என் நேசரே சு என் நேசரே சுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாலாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாலாதே ஆர்ப்பின் ஜயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுதே எங்களை காத்தீரப்பா எங்களை வழுவாமல் காத்தீரே இயேசு என்னும் நாமமே. எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் நாங்கள் மூழ்கி போவாதபடி எங்களை காத்தீரே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? காக்கும் கரம் கொண்டு நம்மை மார்பில் சேர்த்தனைத்து கொண்டு நம்மை நடத்தி வந்தவர் நம்மை நடத்தி வந்தவர் இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாம். சியோனே கர்த்தரனை மறந்தார்
கர்த்தரனை கைவிட்டார் என்று சொல்லுகிறாயோ? ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது, எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க சொல்லல, கர்த்தரனை மறந்துட்டாரு பிரதர், கர்த்தரனை கைவிட்டாரு நீங்க நினைக்கலாம். சில சூழ்நிலைகளிலே ஆண்டவன் நம்மை கைவிட்டதை போல இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மேலதாங்க இருக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது தீமை கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுதான். தீமை கல்ல, தீமை கல்ல, தீமை கல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தீமையை போல இருக்கலாம், தீமையை போல இருக்கலாம், அது தீமை அல்ல, கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஓ யோசேப்பு சொன்னார், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றிவிட்டார், நன்மையாய் மாற்றிவிட்டார். அவர் ஒருபோதும் கைவிடாதவர், நம்மை தூக்கி எடுக்கிறவர், நம்மை வாழ செய்கிறவர், வாழ வைக்கிற தெய்வம் அவர், கைவிடுகிற தெய்வன் அல்ல. இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை பேதுரு கண்டு, ஆண்டவரே நானும் நடக்கலாமா? பேதுரு நடந்து வராரு. இந்த கடல் மேல் நடந்து வரும்போது அலைகளையும் காற்றையும் பார்த்தபோது பேதுரு மடிந்து அமிழ்ந்து போனார். அமிழ்ந்து போன போது பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். வேதம் சொல்லுகிறது உடனே இயேசு தம் கரத்தை நீட்டினார், பேதுருவின் கையை பிடித்தார், தூக்கி எடுத்தார். நாம் அமிழ்ந்து போகும் போது ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகமும் ஒரு கடல் போலதான், இந்த உலகமும் ஒரு கடல் போலதான். அதனாலதான் கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறத போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தான். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை தூக்கி எடுப்பார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஓ ரபல சந்தர் அதியந்தரே, காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. உங்க சத்தம் உயர்த்தி, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாம என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றோ இருவே. மனித தூற்றும் போது, மனித தூற்றும் போது மிக அருகில் இருப்பவரே, மனித தூற்றும் போது என் அருகில் இருப்பவரே. அதை தாங்கிட, அதை தாங்கிட வேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே,
அதை தாங்கிட பேலன் கொடுத்து தாயவாய் என்னை ஆட்கொண்டவர் என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையார் என்று சொல்லுங்க என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையார் என்று வாழ்க்கை பயணத்திலே வாழ்க்கை பயணத்திலே மேக தூணான் வருபவரே என் வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வார்த்தை உம் வார்த்தையில் திரு உணவா வானமா காப்பவரே உம் வார்த்தையில் திரு உணவா வாலமாய் என்னை ஆட்கொண்டவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையார் என்று உணர்ந்து சொல்லலாம் என்னை ஆட்கொண்டவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையார் என்று உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே நன்மைகள் செய்பவரே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர் நம்மை அழைத்தவர் நம் கரத்தை பிடித்தவர் கைவிட மாட்டார் சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார் சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார் அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார் பாழாய் போயிருக்கிற உங்க வாழ்க்கையை ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் வேலை இடிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் தொழில் இடிக்கப்பட்டிருக்கலாம் ஓ ராமா சந்தான சியோனுக்கு கர்த்தரே ஆறுதல் செய்வார் சியோன் குமாரத்தியே கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்வார் பாழாய் போயிருக்கிற ஸ்தலங்களை தேறுதல் அடை செய்வார் அதன் தோட்டத்தை ஓ அத மனாந்தரத்தை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார் கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார் மனாந்தரம் போல இருக்கிறவங்க வாழ்க்கைய கர்த்த நீரூற்றை மாற்றுவார் ஷதலஹதரபா விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த வார்த்தைகளை சொல்லும்போதே இந்த வார்த்தைகளை சொல்லும்போதே வாய்களை திறந்து சொல்லுங்க கர்த்தர் என் பாழாய் போயிருக்கிற என் வாழ்க்கையை என் குடும்பத்தை மீண்டுமாய் தயர்தல் அடைய செய்வார் மீண்டுமாய் கட்டி எழுப்புவா மீண்டுமாய் கட்டி எழுப்புவா இடிக்கப்பட்ட இருக்கிற வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்படுவதாக அதன் வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் அது இருக்குங்க இதுவரைக்கும் உங்க கூடாரத்தில் அழுகையின் சத்தங்கள் இருந்திருக்கலாம் புலம்பலின் சத்தம் இருக்கலாம் ஆராதனை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஏசாய 51 அதிகாரம் 3 வசனம் இந்த வாக்கு தத்துவமா எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் எந்த மனுஷனும் அல்லங்க மனுஷனை தேடி தேடி ஓடி ஓடி இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை காயத்தின் மேல காயங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றிருங்க
கர்த்தருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றிருங்க. எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கலாம், இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல உங்க விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்களே, வாய்களை திறந்து தெரியப்படுத்துங்களே. ஒருவேளை மற்றவர்களிடத்துல சொல்லக்கூடாத பிரச்சனைகள், உங்க சரீரங்களிலே வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நம் ஜபத்தை கேட்கிறவர், நம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நமக்கு கூப்பிடுதலுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். ஓராபா நஷாந்த, உங்களுடைய நேரங்க கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிறது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இயேசுவை கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே சொல்லி கூப்பிடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுறத்தில் அருளி செய்வேன் என்று சொன்னவர், நம்மை விடுவிக்கிறவர். என் ஆண்டவரால் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். எல்லா காரியங்களும் செத்து போனதை போல இருக்கலாம், முடிவுக்கு வந்திருக்கலாம், என் தேவனால் மீண்டுமாய் தளர்க்க செய்ய முடியும், மீண்டுமாய் உயிர்ப்பிக்க முடியும். செத்து போன அவைகளுக்குள்ளே உயிர் தெரிதலின் வல்லமை, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கையளவு மேகந்தான், கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகந்தான் எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே, எந்தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி, நீங்க பாடுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி, மேகமே மகிமையின் மேகம் இந்த நாள் எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க, நீர் வந்தால் வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிக்கிறதான இந்த நேரத்துல, இந்த இடத்துல நான் ஆராதிக்கும் போது என் வீட்டுல உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கணும். அப்பா, இன்னைக்கு அநேக குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, புலம்பலின் சத்தம், போராட்டங்கள், இழப்புகள். இன்னைக்கு குடும்ப வீடு ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும், என் வீடு குட்டி பரலோகமா மாறணும், என் வீடு தேவனுடைய பிரசன்னத்தால நிரப்பப்படணும், என் வீட்டுல கர்த்தர் வாசம் பண்ணணும். சில பேர் சொல்ல நினைக்கிறீங்க, வீட்டுக்கு போனாலே ஒரு பிரச்சனை, என் வீடே ஒரு இருளா இருக்கிறது, என் வீட்டுல உண்மையான ரட்சிப்பு இல்ல. கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க பிரதர், உயர்த்துங்க சிஸ்டர், சொல்லுங்க என் வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தால கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம், கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். நீங்க ஜெபிங்க பாப்பா, ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிங்க உங்க வீட்டுக்காக. ஓ ராபா நாஷ், ஆராதனையும் ஜபமும் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, எப்படி இந்த பிரசன்னம்
இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம். அத போலவே என் வீடும் என் வீடும் என் வீடும் கர்த்தருடைய பிரசன்னத்தால கர்த்தருடைய பிரசன்னத்தால கர்த்தருடைய பிரசன்னத்தால கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக என் வீடுகளிலே தேவ மகிமை ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு அறைகளிலும் தேவ பிரசன்னம் எல்லா இருளின் வல்லமைகள் இருளின் ஆதிக்கங்கள் இயேசு நாமத்தினால் விலகி போவதாக சதாமா செபிங்க பிரதர் செபிங்க நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி இது உங்களுடைய நேரம் சுகத்தை எடுத்து கொள்ளுங்க இயேசு நாமத்திலே விடுதலையை பெற்று கொள்ளுங்க அற்புதத்தை பெற்று கொள்ளுங்க ஷஹதலா மஹந்தலா ஓரியந்தனமானா கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே செலவு படுகிற ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் அது வீணாய் போகாது வீணாய் போகாது நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி சொல்லுங்க வீடுகளிலே என் வீட்டில் உங்க மகிமை இனி இருளுக்கு இடமில்லை சத்துருவின் கிரியைகளுக்கு இடமில்லை ஓ சத்தாவா சிட்டலா ஓரியந்தலா ஒரு வழியாய் வருகிற சத்துரு ஏழு வழியை ஓடி போவானாக ஷஹதரமா மகிழ்ச்சியின் சத்தம் ஓ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருப்பதாக எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ ரபனஷதலா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சொல்லுங்க சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ என்றென்றும் பணிந்து தொழுவோம் ஆண்டவர் நீரே எல்லா சீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே எங்குகின்றோம் உமாசீர் பெறவே எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா சீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் சொல்லுக ஆசீர் பெறவே தேவ மகிமை சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆஹா
சர்வசிருஷ்டி சர்வசிருஷ்டி உம் எஜமான நீரே சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ என்றென்றும் பணிந்து தொழுவோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை சொல்லுங்க என்றென்றும் ஆமே ஆஹா தேவ மகிமை மகிமையின் பிரசன்னம் உங்க அக்கினி ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா ஷதலஹந்தர அல்லேலூயா உங்க மகிமையால ஓரதல இழந்து போன வல்லமை இழந்து போன அபிஷேகத்தை கத்தர் மீண்டுமாய் கொடுப்பீராங்க அப்பா சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா எதெல்லாம் இழந்து போனாயோ நீ திருப்பிக் கொள்ளுவா பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் ஆஹா ஆஹா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்கிறவர் லேலுயா ஆஹா சதரஹ தரபா ஆஹா லேலுயா வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக இதயத்தில் இருக்கிற எல்லா மன பாரங்கள் மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக ஓ மகிமை ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா
நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். மரித்தே ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறவர். சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, எதிராக இருக்கிற ரஞ்சித்துக் கொண்டிருக்கிற எல்லா கொந்தளித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒன்றில்லாமல் போகட்டும் அப்பா. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதல், அவரே ஜீவன். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்முடைய பாடுகள் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? சொல்லுங்க, என்ன கொடுக்கிறேன் ஆண்டவரே, உடைய கைகளில் என்ன ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. 139வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவனே நீர் என்ன ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனையாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்றால் நித்திய வழியில் என்னை நடத்துங்க, நித்திய வழியில் என்னை நடத்துங்க, நித்திய வழியில் என்னை நடத்துங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? என்னை தருகிறேன் ஆண்டவரே, உடைய கரத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. அவர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால், அவர் ஆச்சரியமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஒருவேளை யோனாவை போல கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வார்த்தையை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம். அது நிமித்தமாய் சில இழப்புகள் நஷ்டங்கள் போராட்டங்களை நீங்க சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு மீண்டுமாய் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தின் மையத்தில் என்ன வையும் ஆண்டவரே, உங்க சித்தத்தின் மையத்தில் என்ன வையும் ஆண்டவரே, உங்க சித்தைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்பா, உங்க சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை நான் செய்யணும், ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையின்படி நான் நடக்கணும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சீர்கேடுகளை அவர் மாற்றுவார், ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். நல்ல கைகளை உயர்த்தி, இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையே சீர்கெட்டு போயிருக்கலாம், இருளாக இருக்கலாம், நீங்க அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்களேன். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் அப்பா, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. வேதனையாக்கும் வழி, வேதனையாக்கும் வழி, என் சிந்தனைகள், என் வார்த்தைகள், என் பேச்சு, என் பார்வை, என் நடகை நடக்கைகள் ஆண்டவரே வேதனையாக்கும் என்றால் நித்திய வழியில் என்னை நடத்துங்க, நித்திய வழியில் என்னை நடத்துங்க. ஓ ரவல ஷதரமா, உள்ளமில் உருகுதையோ உத்தமானை நீனை கையிலே உம்
உம்மை அல்லா வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆணைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா ஏத்தனையோ துரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னித்தி ரத்தம் சிந்த ரத்தம் சிந்த வைத்தேனா அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தனேவும் அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையை கைகளை உயர்த்தி நித்தம் செய்வேனும் சேவையை நல்ல கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கடைசியா நித்தம் செய்வேனும் சேவையை பாவி என்று எங்களை தள்ளாமல் எங்களை அள்ளி அணைத்துக் கொண்டீரே எங்களை நீதிமான்களாய் மாற்றி நிறப்பா பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொண்டீர புது வாழ்வை கொடுத்தீர உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் மனதார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா பாவி என்று ஒருபோதும் தள்ளாத தெய்வம் நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார் மனதார் ஆண்டவருக்கு நன்றி 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 அப்பா இயேசுவின் உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறது மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னு சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது போல அந்த கடைசி நேரத்துல ஆண்டவரை பார்த்த அப்பா என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ உளையான சீற்றிலிருந்து உங்களை உயிர்ப்பித்த தெய்வம் மீண்டுமாய் உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள ஜீவனை அனுப்புகிற தெய்வம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா மீண்டுமா எங்களை உயிர்ப்பீங்கப்பா எங்க சரீரங்களை உயிர்ப்பீங்க எங்க ஆவியை உயிர்ப்பீங்க எங்க ஆத்மாவை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த ஆராதனின் கடைசி ஒரு நிமிடத்துல இயேசுவை நோக்கி பார்த்து யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவரை நோக்கி பார்த்து மீண்டுமாய் என்னை உயிர்ப்பீங்கப்பா இந்த ஆராதனின் மேல் எங்களோடு இடைப்பட்டு உடைய கிருபை இறக்கங்களுக்காக நன்றி மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியப்பா நீங்க எங்களோடு பேசி ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உங்க உயிர்ப்பிக்கிற வல்லமை வீடுகளுக்குள்ள கடந்து வந்த கிருபைகளுக்காக அநேகரை நீங்க உயிர்ப்பித்த உடைய கிருபை இறக்கங்களுக்காக நன்றி 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 அப்பா மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார் ஆமென் நிச்சயமா அந்த ஆராதனையின் மேலே அநேகரோட ஆண்டவர் இடைப்பட்டார் கண்ணீரை துடைத்தார் இருதயத்தை பலப்படுத்தினார் ஒரு சத்துவத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை தாங்கின குடும்பத்திற்காக அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கலாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி இந்த நாளில்
தங்களுடைய காணிக்கைகளினால் அந்த நிகழ்ச்சியை தாங்கின குடும்பத்திற்காக அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, அந்த நாளிலும் தங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இந்த ஆராதனையின் வேலையை தாங்கின குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகளெல்லாம் அறிந்த தகப்பனே பரத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா, சகல ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளினாலும் அந்த குடும்பத்தை நிரப்பிடுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கவங்களா நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா, அமேன். ஒவ்வொரு வாரமும் இதே போல துதி ஆராதனை நடைபெறுகிறது. நீங்க எங்களோட இங்க இருந்தீங்கன்னா எங்களோடு இணைந்து சேர்ந்து பாடி துதிக்கலாம். நிச்சயம் அவனுடைய நாம மகிமைப்படும். 24 மணி நேரமும் தேவனுடைய கூடாரத்துல துதி ஆராதனை நடைபெறுகிறது. நீங்க வந்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து பாடி துதிக்கலாம். அப்படி இருக்கிற இடங்கள்ல இருதயத்துல கரங்களை வைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த பிசினஸ் மீட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கடந்த 2 வருஷமா தான் வந்தாங்க. 20 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சாரு. இங்க வந்து போனா அடுத்த தொழில ஒரு விருத்தியை நாங்கள் காண்கிறோம். குடும்பத்திலயும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, தொழிலும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழிலதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு 3 கோடி 10 லட்சம் கடன் பிரச்சனையோட வந்தோம். கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இங்கிருந்து போனோம். நாங்க வரும்போது வந்து 70 லட்சம் ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 2 கோடி 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு பிசினஸ் உயர்த்தி அதன் மூலமா அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க உதவி செஞ்சார். உங்கள் வியாபாரம் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். உங்களுக்கு இதுவரை தடை தடை தடையாயிருந்த காரியம் இனிமேல் வாய்க்க போகிறாரு. ஆண்டவர் காரியத்தை சித்திக்க பண்ண போகிறார். தேவனிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதி உண்டு. தொடர்புக்கு 04639 353535 மற்றும் 04639 2200000